எல்லாருக்கும் வணக்கம். கதாநாயகன் ஆடியோ லான்ச் ரொம்ப சந்தோஷமான ஒரு எதிர்பார்ப்புள்ள ஒரு ஹாப்பி மூமெண்ட் எனக்கு. அதாவது விஷ்ணுவோட நான் பண்ணுற ரெண்டாவது படம் இது. நீர்ப்பறவை நாங்கள் பண்ண முதல் படம் இதுக்கு முன்ன. ஸோ விஷ்ணுவை வந்து எனக்கு எப்போ எப்படி தோணும்னா, எந்த ஹீரோவாக இருந்தாலும் அந்த முகத்தில் வந்து ஒரு இன்னசென்ஸ், அதாவது ஒரு சின்ன குழந்தைத்தனம் இருந்தால் அந்த முகம் அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க செய்கிறது வந்து நல்லா ரீச் ஆகும். உணர்வை நல்லாவே அவங்களுக்கு எதிரில் பார்க்குறவங்களுக்கு இமீடியட்டாக உணர முடியும். ஸோ அதனால் அது தட்ஸ் ஒன் கிரேட் ப்ளஸ் இன் ஹிம். அண்ட் நிறைய எஃபர்ட் இருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லா ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்குது. அதெல்லாம் உண்மையில் ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்படுவேன். ஒரு ஒரு சீனில் நடிக்கும் போதும் கேட்டு கேட்டு இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, உண்மையில் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அண்ட் அந்த எஃபர்ட் தான் நம்மளை ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. இந்த படத்தை பொறுத்த மட்டில் இந்த படம் வந்து ஒரு ஃபேமிலி ஜாலியான ஒரு படம். என்னுடைய பாகங்கள் நான் நடித்தது வரைக்கும் சென்டிமெண்ட் சீரியஸ் இதெல்லாம் இருந்தாலுமே எல்லாரும் சேர்ந்து பார்த்து நல்ல ஒரு ஃபீல், ஹா ஜால் நல்லா இருந்தது, ஜாலியாக இருந்ததுன்னு கண்டிப்பாக தோணும் இந்த படம். அண்ட் இந்த படத்துடைய இயக்குனர் வந்து முருகானந்தம். வந்து ஃபஸ்ட்டு டே நான் பார்த்தோன்னே எனக்கு அப்படியே மணிவண்ணன் சாரை பார்க்குற மாதிரியே இருந்தது. அதனால் முதல் நாள் பார்த்தோன்னே எனக்கு அந்த அவர் மேலே, மணிவண்ணன் சார் மேலே இருந்த அந்த பாசம், அந்த மரியாதை, அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் அப்படியே இவர்கிட்ட தோணுச்சு. அண்ட் அது கொஞ்சம் கூட அது இல்லைன்னு தோணவே வைக்காத அளவுக்கு எல்லா காட்சியிலும் மேலே நடந்தது. ஒரு இயக்குனர்கிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து பப்ளிக் கிட்ட எப்படி ரீச் ஆகிருக்காங்களோ, அந்த எது செஞ்சால் பப்ளிக்கு பிடிக்கும், எல்லாருக்கும் எது செஞ்சால் பிடிக்குமோ அது அவங்க கிட்ட வேலை வாங்கிறது ஒரு பெரிய சாமர்த்தியம். அதுதான் பெரிய ப்ளஸ், இயக்குனர்கிட்ட இருக்கிற பெரிய ப்ளஸ் அதுதான். இவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க மக்கள், அதை இவங்க கிட்ட கரெக்டாக செய்ய வச்சிடணும். அது வந்து ஒவ்வொரு காட்சியிலையும் அதை கரெக்டாக பிடிப்பார். அதை நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். நம்ம என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும்னு அப்படி யோசித்து யோசித்து நம்மளை செய்ய வைப்பார். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இயக்குனர் கூடலாம் வேலை செய்யும்போது நம்மக்கிட்ட வேலை வாங்குறாங்க, நம்மளை நல்லா செய்ய வைக்கிறாங்க, இன்னும் இந்த படத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டராக எதாரும் செஞ்சு நம்மக்கிட்டேருந்து வேறு ஒரு ஆங்கிள் கொண்டு வருவாங்க இப்படிங்கிற ஒரு சந்தோஷம் கொடுக்குற ஒரு இயக்குனர். ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு இயக்குனருக்கான பொசிஷனுக்கு அவர் வரணும்னு ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பேர் சொன்னால் ஒரு பெரிய லிஸ்ட்டே வரும். அதனால் அந்த பெரிய லிஸ்ட் வந்து எல்லார் பேரும் சொல்லாமல் எல்லோரும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஏன்னா யாரையும் அது மிஸ் பண்ணிடக்கூடாது. ஒருத்தர் ரெண்டு பேர்னா அவங்க பேரை மட்டும் சொல்லலாம். பெரிய கும்பலே இருக்காங்க. அதனால் எல்லா நடிகர்களும் சேர்ந்து இந்த படத்தை கலக்க போகிறோம் அப்படிங்கிறதா உண்மை. லொக்கேஷன்லேயே நாங்கள் நடிக்கும்போது நிறைய காட்சிகள் வந்து சொல்லுவதையும் ரொம்ப நல்லா இருக்கணும், பேசியே எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த சீன் முடியும் போதே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி நல்லா வந்திருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பேசிக்கிற அளவுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான சீன்ஸ்லாம் இருந்தது. நான் கையை காமிச்சு டேரக்டர் சொன்னேன், நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கையை காமிச்சது இவங்களுக்கு தெரியாது. இவங்க என்ன கூப்பிட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். எங்கள் பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. இங்கே என் முன்னால் அமர்ந்திருக்கிற நிறைய பத்திரிகையாளர்கள் எங்களை வளர்த்து விட்டவர்கள் என்று சொல்வதை விட எங்களை தோளிலே சுமந்தவர்கள் என்று கூட சொல்லலாம். எங்களை நீண்ட நெடுங்காலமாக சுமந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் இந்த நாள் வரை, இன்னும் இருக்கிற நாள் வரை. கதாநாயகன், ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது இதுக்கு. கதாநாயகன் இங்கே இருக்கிற மூத்த பத்திரிகையாளருக்கு தெரியும். நாயகன் ஒரு படம் வந்து முக்தா சீனிவாசன் எடுத்தார். அந்த படத்தை வந்து கமல் அண்ணன் கதாநாயகனாக நடித்து மணி சார் டைரக்ட் பண்ண படம். அந்த படம் வந்து முடிகிற நேரத்தில் முக்தா ஃபிலிம்ஸ் வந்து அதை ஜிவி சார் கம்பெனிக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க தான் அந்த ப்ரொடக்ஷன் எடுத்தாங்க. அந்த படத்தோட பேர் நாயகன். உங்களுக்கு தெரியும், மிகப்பெரிய படம், மிகப்பெரிய வெற்றி படம், நடிப்புக்கு ஒரு உச்சத்திற்கு கமல் சாரை, கமல் அண்ணனை கொண்டு போன ஒரு படம். அதற்கு பிறகு அந்த படம் ஓடின பிறகு முக்தா சீனிவாசன் சார் வந்து அந்த கதாநாயகன் ஒரு டைட்டில் வச்சு பாண்டியராஜனின் அருமை சகோதரர் பாண்டியராஜனும் அருமை சகோதரர் எஸ் வி சேகரன் இணைந்து அந்த படமும் நகைச்சுவையில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அந்த படம் அமைஞ்சது. அதற்கு நீண்ட நெடிய காலத்திற்கு பிறகு மீண்டும் ஒரு கதாநாயகன் இங்கே இணைந்திருக்கிறார், என் அருமை தம்பி விஷ்ணு விஷாலும், அவரோடு பரோட்டா சூரியன்.
சூரிக்காக ஒரு டயலாக் யோசிச்சு நானும் போராடிட்டு இருக்கேன் டேரக்டர்கிட்ட, வைங்க 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 படத்துலன்னு எடுத்தாரான்னு தெரியல. அவருக்கிட்டேயும் உருவுறதுக்கு பதிலாக இவருக்கிட்டேயும் நான் உருவிட்டேன். அந்த அளவுக்கு நட்பு. இருந்தாலும் படம் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, அப்போ நிறைவாக இருந்திருக்குது. நான் சொல்ல வேண்டியதை சரண்யா என் சகோதரி சொல்லிவிட்டார். மணிவண்ணனை பார்த்தது போல நீங்கள் படம் பார்த்துருக்கலாம். அந்த மரகத நாணயத்தில் என் கூட தான் முருகானந்தம் இருப்பார். அவர் அவரோட நான் வாழ்ந்தேன். நாங்கள் ரெண்டு பேருமே பேசி பேசி இதே இடத்துல டைரக்டர் சரவணன் சொல்லும்போது ரெண்டு பேரும் பேசுவாங்க. இன்றைக்கி கூட நான் அவரை மிஸ் பண்ணேன். இன்றைக்கும் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரேன் பென்னி மில்லில் அருள்நிதி படத்தோட. இவர் தான் நடிக்கணும்னு நான் ஒத்த காலில் நின்னேன். எட்டு காலன்னாலும் பரவாயில்ல, அவர் இன்றைக்கி வரமாட்டாருன்னிட்டாங்க. ஸோ அதனால் வேறு ஒருத்தரோடு நடிக்க வேண்டிய கட்டாயம். ஏன்னா அது அழகான சீன், அந்த சீன் இவர் நடித்தா நல்லாயிருக்குன்னு என்னுடைய கணிப்பு. எனக்கு இன்னும் ஒரு பெருமையை இந்த படத்தில் முருகானந்தம் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இந்திய பெருநாட்டினுடைய இந்திய சுதந்திர நாள் வரப்போகிறது ஆகஸ்ட் 15. இந்தியாவுடைய முதல் ஷேக்காக என்னை அறிவித்திருக்கிறார். நான் தான் இந்தியாவோட முதல் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். இனிமேல் யார் வந்தாலும் எனக்கு பிறகுதான். என்ன நினச்சாரே தெரியல, இப்படி ஒரு கெட்ட போட்டு என்கிட்ட கொடுத்தா நான் சொன்னேன் என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், உங்ககிட்ட மக்கள் விளையாட நினைக்கிறாங்க, அதனால் நீங்கள் இதை பண்ணணும் அப்படின்னாரு. ஏன் வில்லனா பண்ண மாட்டேங்க? யாருப்பா பண்ண மாட்டேன்னு சொன்னேன். நானாடா சொன்னேன் பண்ண மாட்டேன்னு? நல்ல வில்லன் வந்தால் இப்போ கதாநாயகர்களே எடுத்துக்கிறாங்க. இன்னும் நல்ல வில்லனாக இருந்தால் யாராவது இந்தி கேரக்டர் கொடுத்துட்றாங்க. அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது? சரி பரவாயில்ல, இருக்கிற வேலை இந்த வேலை தான், நல்ல வேலைன்னு சொல்லிட்டு பண்ணோம். ஷேக்காக நடிச்சிருக்கேன், பார்த்துருப்பீங்க. ஷேக் தானே, என்னை ஷேக் பண்ணி பார்க்க முடியாதுன்ற மாதிரி நிறைய பேர் என்னை ஷேக் பண்ண பார்த்தாங்க, ஆனால் ஷேக் பண்ண முடியல. அதனால் நான் இன்னும் ஷேக் ஆகாமல் தான் இருக்கேன். ஆனால் இந்த படத்தில் நான் ஷேக். தலையில் துணி கட்டினவங்க பூரா ஷேக் ஆகிட முடியாது. கதிராமங்கலத்தில் நிறைய பேர் தலையில் துணியை போட்டு உட்காந்துருக்காங்க, அவங்கெல்லாம் ஷேக் கிடையாது. பாவம் பருதாப்பட்டு தலையில் துணி போட்டு உட்காந்துருக்காங்க. இப்போ நம்ம ஊரில் என்ன கிடைக்கிது? எம்ஜிஆர் பாடின மாதிரி எண்ணெய் வளம் இல்லை இந்த திருநாட்டில் பாடின மாதிரி எண்ணெய் வளம் இப்போ அதிகமாகிடுச்சு. துபாயில் மழை பெஞ்சிட்டு இருந்தா தமிழ்நாட்டில் எண்ணெய் கிடைக்கிது. எண்ணெய் கிடைக்கிது, எண்ணெய் கிடைக்கிது. எண்ணெய் நிலத்தில் கிடைக்குதான்னு பார்த்தா கடல்லையும் கிடைக்குது. நம்மெல்லாம் முதல்ல மீனை வாங்கி எண்ணெய் ஊற்றி வறுப்போம், இப்போ மீனே எண்ணெயோடு தான் வருது. அதனால் ஒன்றும் கவலை இல்லை நமக்கு. மெரினால் ஆரம்பித்து காரைக்கால் வரைக்கும் கடலில் எண்ணெய் வருது. ஆனால் இருந்தாலும் அந்த பெருமை முருகானந்தத்துக்கு சேரும். நான் தான் முதல் ஷேக். இனி இங்கேயாவது என்னை தெரியாமல் யாரும் எண்ணெய்லாம் எடுக்க முடியாது. அதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே கேசு கேசு போட்டு போகிறாங்க. நான் வாங்கி வச்சுருக்கேன் எண்ணெய் எடுக்கிறது, கதராமத்து நீ யார் எண்ணெய் எடுக்கிறதுன்னு கேட்டு போகிறீங்க. என் அருமை தமிழக மக்கள், இன்றைக்கு தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்படுகிறோம். ஒருவேளை தண்ணீர் எல்லாம் இன்றைக்கு கண்ணீராக மாறி இன்றைக்கு எண்ணெயாக மாறிவிட்டதோ என்ற எண்ணம் வந்திருக்கிறது கதிராமங்கலத்தில். இருந்தாலும் அது ஒரு புறம் இருக்க, இந்த ஷேக்கா நடிக்கிற விஷயத்தில் எண்ணெய் எடுக்கிற இங்கே தமிழகத்தில் எண்ணெய் எடுக்க ஒப்பந்தம் போட்டிருக்கிற கம்பெனியெல்லாம் எங்கிட்ட தான் கேட்கணுன்ற எண்ணம் கிடையாது. முருகானந்தத்தையும் ப்ரொடியூசரையும் கேட்டால் போதும், அவங்க தான் ஷேக் கெட்ட போட்டு விட்டாங்க எனக்கு. இருந்தாலும் ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கிய, இந்த படத்திலே பணியாற்றிய, காஃபி கொடுத்த ப்ரொடக்ஷன் பாயிலிருந்து காசு கொடுத்த தயாரிப்பாளர் வரை என் மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த படத்திலே பணியாற்றிய என் அருமை தம்பி சூர்யா அவர்களாகட்டும் அல்லது சரண்யா ஆகட்டும் அல்லது நடித்த அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஒளிப்பதிவாளர் என் அருமை தம்பி லக்ஷ்மண், த பியூட்டிஃபுல் கேமராமேன். சினிமாட்டோகிராஃபி தான் நான் படிக்க நினச்சிது, ஆனால் நான் ஆக்டிங் படிச்சுட்டேன். என்னோட படித்த நிறைய பேர் இன்றைக்கி சினிமாவில் நிறைய பெரிய பெரிய சினிமாட்டோகிராஃபராக இருக்காங்க, இன்க்ளூடிங் ரவி யாதவ் உட்பட என்னோட படித்தவங்க. இருந்தாலும் இந்த அற்புதமான நேரத்தில் இந்த அரங்கத்தில் இன்றைக்கு நல்ல படத்தை தயாரிக்கிற தயாரிப்பாளர் மட்டுமல்லாது கதாநாயகர்களையே தயாரிப்புக்கு இறங்கியிருப்பது ஒரு மிகப்பெரிய நல்ல வளமான நிகழ்ச்சி. ஏனென்றால் தயாரிப்பாளருடைய வழி உணர எந்த வழி என்பதை கதாநாயகனும் உணர வேண்டிய நிலை இன்னைக்கு வந்திருக்கிற காரணத்தால் அந்த வழி அவங்களுக்கும் தெரிய வந்துடும். அதனால் இந்த படத்திலே பணியாற்றிய அனைவருக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, ஒரு நல்ல படத்தை கொண்டு சேர்க்கிற பொறுப்பு யாருக்கு என்று சொன்னால் நிச்சயமாக என் முன்னால் அமர்ந்திருக்கிற உங்களை விட சிறந்தவர்கள் இருக்க முடியாது. நிச்சயமாக இந்த படத்தையும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை தெரிவித்துக் கொண்டு, எனக்கும் விஸ்வாலுக்கும் விஷ்ணுக்கும் ஒரு சின்ன பொருத்தம் இருக்கிறது. நானும் அவரும் முண்டாசுப்பட்டு இதே ஃபாக்ஸ் ஸ்டார் கம்பெனியில் தான் நாங்கள் அந்த படம் பணியாற்றினோம். மிகப்பெரிய வெற்றி. நிச்சயமாக இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.
அடுத்த படமும் நாங்கள் விட பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட. அது என்னது, அது சிலுக்குவார்பட்டி சிங்கம், அதுவும் நடந்துகிட்ருக்கு. இருந்தாலும் தொடர்ந்து திரையுலகம் வளமாக இருப்பதற்கு ஒரே காரணம், நான் என்னை திரையுலகத்தை சார்ந்தவன், நான் ஒரு திரைப்படத்திலே பணியாற்றுகிற கலைஞன், ஆனால் சினிமாக்காரன் அல்ல. சினிமாக்காரன் யார் என்று சொன்னால், வீதியிலே 300 ரூபா சம்பாதிச்சுட்டு 100 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கி படம் பார்க்க வர்றாரே, அந்த சகோதரர் தான் உண்மையான சினிமாக்காரர். அவர் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இல்லை. 300 கோடிக்கு 400 கோடிக்கு நாங்கள் படம் எடுக்க முடியாது. அவங்க தான் உள்ளே வரணும், அவங்க தான் உண்மையான சினிமாக்காரங்க. படம் பார்க்கலன்னா தலைவெடிச்சிருன்னு சொல்கிற அந்த வாலிபன் இருக்கிறான் பாருங்க, அவர்கள் இருக்கிற வரை இந்த சினிமாவை அழிக்க முடியாது என்று கூறி நன்றியோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.